Hi guys, good morning. This is Srinivasan. Today our lesson is from History Unit Number 5, Social and Religious Reform Movements in the 19th Century. Before starting the class, I'm gonna ask 5 questions from previous chapter. Just answer it through comments. Question number 1. When did India sign the Dunkel Draft? When did India sign the Dunkel Draft? Question number 2. What are the major 4 exporting countries? Question number 3. Name any 5 largest multinational company in India. Question number 4. When was first round of God held? Question number 5. Who is the Director General of WTO? It means World Trade Organization. Just answer it through your comments. End of this session, I gonna give you a kutty story. So listen carefully to our class. Today, the topic we are going to discuss is Social and Religious Reform Movements in the 19th Century, Early Reform Movements in Bengal. Let me give you a short introduction about the topic we are going to discuss. அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான கிளாஸ்ல, அதாவது எக்கனாமிக் செகண்ட் லெசன்ல நாம பார்த்த லெசன்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருக்கான்னு பாக்குறதுக்காக அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கறேன். அதை வந்து நீங்க நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, டங்கல் ஒப்பந்தத்துல இந்தியா எந்த ஆண்டு கையெழுத்திட்டது, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், எம்என்சி கம்பெனிஸ் பொறுத்தவரைக்கும், அதாவது பன்னாட்டு நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய 4 நாடுகளின் பெயர்களை வந்து நீங்க சொல்லுங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து என்னன்னாக்கா, மல்டிநேஷனல் கம்பெனி இந்தியாவில் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு 5 கம்பெனியுடைய பெயரை வந்து நீங்கள் எழுதுங்க. பன்னாட்டு நிறுவன கம்பெனி இந்தியாவில் நிறையா இருக்கு, அதில் ஏதாச்சும் ஒரு 5 கம்பெனியோட பெயர் எழுதியிருக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தோம் அப்படின்னாக்கா, பல்வேறு சுழல் முறையில் நடந்துட்டு இருந்துச்சு காட், அதாவது அந்த காட் குழுமத்துடைய ஒப்பந்தம் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் முதல் சுற்று எந்த ஆண்டு, காட்டின் முதல் சுற்று எந்த ஆண்டு நடைபெற்றது? அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, இப்போ WTO அதாவது உலக வர்த்தக நிறுவனம் இருக்குல்ல, அதனுடைய இப்போ டைரக்ட் ஜெனரல், கரண்டாக டைரக்ட் ஜெனரல் யார்? இதை எல்லாத்தையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாம இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, 19th நூற்றாண்டுல சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஓகேவா, இதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மறுமலர்ச்சி இயக்கங்கள்னு சொல்லுவாங்க, இதை தான் நாம இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். இந்த லெசன் முடிகிறதுக்கு முன்னாடி, லெசன் முடிகிற அப்போ உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால லெசனை ஃபுல்லாக கவனிங்க. கொஸ்டின் கடைசியில் என்ன ஸ்டோரின்றத பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். த எஜுகேஷன் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரொடியூசிங் கிளர்க்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். தேர் வேர் நியூ வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். த ஸ்மால் நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் lead in political as well as in reform movements. The Indian reformers were, however, quite hesitant to subject their old notions and habits to critical scrutiny. Instead, they attempted to harmonize both Indian and Western cultures. Their ideas and their actions helped to mitigate social evils and such sadhi, female infanticide and child marriage and various superstitious beliefs. 2 broad categories are born, like reform and revivalist movement. Brahmo Samaj, Prarthana Samaj, Aligarh movement are reform movement. Arya Samaj, the Ramakrishna Mission and Deoband movement are revivalist movement. There were also attempts to challenge the oppressive social structure by Jyothibai Phule in Pune, Narayana Guru and Ayyangali in Kerala, and Ramalinga Adigal and Vaikunda Swamigal of Tamil Nadu. The 2 other notable social reformers of Tamil Nadu, Periyar E.V.R. and Ayyothi Thasar, are
dealt with comprehensively in அறிமுகம். அதாவது எழுத்தர்கள் தேவை ஆங்கிலேயர்களுக்கு. ஸோ அதனால் நிர்வாகத்தில் எழுத்தர்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்றதுக்காக அந்த எழுத்தர்களை உருவாக்குவதற்காக ஆங்கில மொழி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நடுத்தர வர்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கில மொழியை கற்று தேர்ந்தனர். ஸோ இது வந்து அவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா அரசியல்லையும் சரி சமய மாற்றத்துலேயும் சரி அவங்களுக்கு வழிவகுக்குது. உண்மை என்ன அப்படின்றத எடுத்து உரைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்கள உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது இந்த நடுத்தர வர்க்கத்தில். அந்த சமயத்தில் ஆனாலும் அவங்களாம் என்ன பண்ண முடியலன்னா நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சமயங்களில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை பற்றி நேரடியாக எடுத்து கூற முடியலை. ஏன்னா அவங்களுடைய பண்பாடை பற்றி அவங்களே தரக்குறைவாக பேசின மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் இன்வால்வ் ஆகலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ண நினச்சாங்க, அதுக்கு பதிலாக மேலை நாட்டுக்கும் இந்திய பண்பாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணக்கத்தை ஒரு அணுகுமுறை ஒரு நட்பு ரீதியாக ஏற்படுத்தி விட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் என்ன பண்ணுறாங்க, சமய மாற்றங்களில் ஈடுபட ஆரம்பிக்கின்றாங்க. இருந்தாலும் இது வேறு வழியே இல்லாமல் இந்தியாவில் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த அந்த பென்சிசு கொலை, சதி என்னும் பென்சு சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைத்தல், இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்களெல்லாம் அது சமுதாயத்திலிருந்து அறவே ஒழித்தது. அது மட்டும் இல்லாமல் 19ஆம் நூற்றாண்டில் அந்த சமுதாய சமய சீர்திருத்த எழுச்சி இயக்கத்தில் ரெண்டு விதமான ஒரு கேட்டகரியை பிரியுது. ஒன்று என்ன அப்படின்னாக்கா சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு டீம் பிரிகிறானுங்க, இன்னொன்று சமய புத்தெழுச்சி இயக்கம்னு சொல்லி பிரிகிறாங்க. இந்த சீர்திருத்த இயக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அலிகார் இயக்கம், இவங்க மூணு ஒரு பக்கம் இருப்பாங்க. இந்த பக்கம் சமய புத்தெழுச்சி இயக்கத்தில் பார்த்தோம்னாக்கா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபாந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு இந்த பக்கம் தனியாக ஒதுங்கி இருக்கும். இந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் சமய புத்தெழுச்சி இயக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சீர்திருத்த இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே அவங்க சமுதாயத்தில் மூட பழக்க வழக்கங்கள் பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் இதெல்லாம் நம்ம நடுவில் தான் புகுத்துறது, நம்மளுடைய தொன்மையான சமயத்தில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதான் சீர்திருத்த இயக்கம். சமய புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே சொசைட்டியில் இருந்து அது பல்வேறு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சமயமாக இருக்கும், அந்த சமயம் என்ன பண்ணணும், மறுபடியும் அது என்ன காரணத்துக்காக அது கீழே வீழ்ந்துச்சு அப்படின்றது யோசித்து அது மீண்டும் மேலே எழுந்து கொண்டு வரக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் சமய புத்தெழுச்சி இயக்கம். ஸோ இந்த மாதிரியான நிறையா சமய சீர்திருத்த இயக்க தலைவர்கள் அந்த காலத்தில் வந்திருக்காங்க. அதில் முக்கியமானவங்க யார் யார் அப்படின்னாக்கா புனேல இருந்து ஜோதிபா பூலே அப்படின்றவர், அப்புறம் நாராயண குரு, அப்புறம் கேரளா இருந்து ஐயங்காளி, ராமலிங்க அடிகள், அப்புறம் தமிழ்நாட்டிலிருந்து வைகுண்ட சுவாமிகள், அது மட்டும் இல்லாமல் பெரியார், அயோத்தி தாசர், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் கிளர்ந்து எழுந்திருப்பாங்க சமய சீர்திருத்த இயக்கத்திற்காக, அதே நேரத்தில் சமுதாயத்தில் விளங்கிய மூட பழக்க வழக்கங்களை களைவதற்காகவும். ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால், ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பிரம்மோ சமாஜ். ராஜாராம் மோகன் ராய் வாஸ் கிரேட் ஸ்காலர், வெல் வர்ஸ்டு இன் சான்ஸ்கிரிட், அராபிக், பர்சியன் அண்ட் இங்கிலீஷ். அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் நாலேஜ் இன் ஹிஸ் மதர் டங் பெங்காலி, ஹி அப்போஸ்டு மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமனிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்மிசியஸ் சோசியல் கஸ்டம்ஸ். யட் ஹி வாண்டட் டு பர்சர்வ் கண்டினியூட்டி வித் தி பாஸ்ட். He was deeply influenced by monotheism and anti-idolatry. He argued that all the ancient texts of Hindus preached worship of one God. தொடக்க காலத்தில் வங்காளத்தில் ஏற்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் அதனுடைய வளர்ச்சிகள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ராஜாராம் மோகன் ராயும் அவர் ஏற்படுத்திய பிரம்ம சமாஜம் தான் முக்கியம். இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ மேதை. இவர் வந்து என்ன அப்படின்னாக்கா மேலை நாட்டு கருத்துக்களோட நம்ம இந்திய பண்பாட்டில் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து சமய சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்றத நினச்சார். இந்தியாவில் ஏற்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குல்ல, அந்த சீர்திருத்த இயக்கத்தில் தொடக்க காலத்தில் இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். யார், ராஜாராம் மோகன் ராய். இவருடைய தாய்மொழி வந்து வங்காள மொழி, அதில் ரொம்ப மிகவும் கைத்தேர்ந்தவர், செம்மையாக புலமை மிக்கவராக இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் சமஸ்கிருதம், அரேபிய மொழி, பாரசீக மொழி மற்றும் ஆங்கிலம் இது எல்லாத்துலேயும் அவர் கைத்தேர்ந்தவராக இருந்திருக்கிறாரு. இவருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா இந்திய கலாச்சாரத்தில் சமயத்தில் வந்து பொருளற்ற சமய சடங்குகள், அதாவது நம்ம சமயத்தில் ஏகப்பட்ட சடங்குகள் இருக்குது அதில் எந்த யூசேஜஸும் இல்லை அப்படின்றதையும், அதே நேரத்தில் கேடு விளைவிக்கக்கூடிய சமய மரபு, நம்ம ரொம்ப வருஷமாக கேடு விளைவிக்கக்கூடிய சமய மரபை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றது இவருக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை.
ஆனாலும் கடந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம சமயத்தில் எப்படிலாம் இருந்துச்சு அதனுடைய தொடர்பு இப்போ இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ராஜாராம் மோகன் ராய்க்கு இருந்துச்சு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சமய சீர்திருத்தங்கள் எதுவுமே சரியில்லை, சமய முறைகள் எதுவுமே சரியில்லை, இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி தொடக்க காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்ற நிலைமைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதான் அவருடைய தாட்டு. இவர் முக்கியமாக எதிர்த்தது என்ன அப்படின்னாக்க, ஒரு கடவுள் கோட்பாடு தான் இவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதே நேரத்தில் உருவ வழிபாடை வந்து இவர் எதிர்த்தார். உபநிடங்கள்னு சொல்லுவாங்க, உபநிடங்கள் அப்படின்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதாவது ஒருத்தவங்க கூட போய் உட்கார்ந்து அவங்க பக்கத்திலே இருந்து அவங்கக்கிட்ட என்ன எல்லா விதமான கற்றல் முறைகளையும் கற்றுது வர, அதாவது டீச்சிங் மெத்தட், அதைத்தான் உபநிடங்கள் சொல்லுது. இந்த உபநிடத்தை இவர் படித்து இவர் விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, எந்த ஒரு உபநிடத்திலுமே பல கடவுள் முறை, அதாவது உருவ வழிபாடு முறையினையும் ஏகப்பட்ட கடவுள் இருக்கக்கூடிய முறையினையும் அது எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, அது விளக்கம் கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு கடவுள் முறையை கோட்பாடு தான் அது வலியுறுத்துது அப்படின்றத விளக்கி கூறினார் ராஜாராம் மோகன் ராய். டீப்லி கன்சர்ன்ட் வித் த ப்ரிவைலிங் கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, சைல்ட் மேரேஜ் அண்ட் பாலிகாமி, ஹி பப்ளிஷ்ட் ட்ராக்ட்ஸ் அகைன்ஸ்ட் தம் அண்ட் பெட்டிஷன் த கவர்மெண்ட் டு லெஜிஸ்லேட் அகைன்ஸ்ட் தம். He advocated the rights of widows to remarry. He wanted polygamy to end. Polygamy means பலதார மனம். ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய முறைக்கு பெயர் polygamy. His opinions were resisted fiercely by orthodox Hindus. Fiercely means கடுமையான, orthodox means ஆச்சாரமான. He appealed to reason and humanity and compassion of the people. He visited the crematorium of Calcutta to try and persuade the relatives of widows to give up their plan of self-immolation. Crematorium means sudugadu. Self-immolations, அவங்களை தாங்களே வதைப்படுத்திக் கொள்ளுதல். His campaign played a key role in forcing the Governor General William Bentinck's legislation abolishing sati in 1829. ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்து இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம், அப்புறம் அதே மாதிரி பெண் சிசு கொலை, பலதார மனம், இந்த மாதிரி சமுதாய ரீதியாக மரபு ரீதியாக நம்ம சமுதாயத்தில் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கவே முடியல. அதனால் அடிக்கடி அரசாங்கத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, பெட்டிஷன் போட்டே இருப்பார். இதுக்கு எதிராக நீங்கள் வந்து சட்டம் இயற்றியே தீரணும், கொண்டு வரணும்னு சொல்லி அடிக்கடி பெட்டிஷன் போட்டுட்டே இருந்திருப்பார். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இவருக்கு பிடிக்காத இன்னொரு ஒரு விஷயம் விதவை மறுமணம், அதாவது விதவைகளை மறுமணம் செய்து கொள்ளாமல் வைத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ விதவை மறுமணத்தை ஆதரித்திருந்திருக்கிறார். அதே நேரத்தில் பலதார மனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு வேறு அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ மனிதர்களுக்கெல்லாம் அவர் அடிக்கடி என்ன வேண்டுகோள் விடுத்திருக்காருனாக்கா, பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்க கற்றுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாரு. கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய சுடுகாடுக்கெல்லாம் அவர் போயிருக்காரு. போய் அங்கே வந்து அந்த சதி நடக்கும்போது ஹஸ்பண்ட் இறந்ததும் அந்த பெண்ணை வந்து அந்த உறவினர்கள் வந்து தீயில தள்ளி விடும் பொழுது இவர் அங்கேயே இருந்து அவங்களை அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கேயே இருந்திருப்பார். இந்த மாதிரியான சீர்திருத்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருந்திருப்பார். ஸோ இவருடைய கடுமையான இந்த சதி எதிர்ப்பின் காரணமாக அப்பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்கக்கூடிய சர் வில்லியம் பெண்டிங் அவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, 1829 சதி என்கின்ற அந்த கொடுமையான முறையை வந்து ஒழித்து கட்டணும்னு சொல்லி ஒழிச்சிருந்திருப்பாங்க, சட்டம் இயற்றியிருப்பாங்க. சதி செயலில் யாராச்சும் ஈடுபட்டாங்கனாக்கா அது கொலை புரிவதற்கான சமம் அப்படின்றத சட்டம் இயற்றியிருப்பாங்க. இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு வந்த விஷயத்தை வந்து ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆச்சாரமாக மரபு ரீதியாக ரொம்ப வருஷமாக பழமைவாத கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ்னு சொல்லி. அவங்க வந்து ராஜாராம் மோகன் ராயுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துட்டு வந்து கொண்டே இருந்திருப்பார்கள். ராஜாராம் மோகன் ராய் கண்டம்ட் த சப்ஜுகேஷன் ஆஃப் உமன். சப்ஜுகேஷன் மீன்ஸ் அடிமைப்படுத்துதல், பெண் அடிமை முறை. ஹி ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் எஜுகேஷன் ஃபார் உமன். He supported introduction to English and Western science in schools and colleges. He founded the Brahmo Samaj in 1828. He opened a new temple in Calcutta on August 20, 1828. There was no image. The Samaj forbade idol worship and condemned meaningless religious rites and ceremonies. Forbade, it means தடை செய்தல். ஃபைனலி த சமாஜ் கிரியேட்டட் இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் என்லைட்டன்ட் பெங்காலிஸ். இன்டலெக்சுவல்ஸ் மீன்ஸ் அறிவு சார்ந்த,
enlightened means arivoli. Arivoli means jnanam adaidal, arivu perudal. It was failed to attract the lower section but gave quite significant to middle class. ராஜாராம் மோகன் ராய் வந்து பெண் அடிமை முறையினை வந்து முழுவதும் எதிர்த்திருந்திருப்பார். அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஆண்கள் வந்து பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி இருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கும் கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆங்கில முறை கல்வி, அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷன்ஸில் இங்கிலீஷ் வந்து நம்ம இருக்கணும், எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அண்ட் காலேஜஸ்லேயும் இருக்கணும், அப்போ தான் வெஸ்டர்ன் கல்ச்சருடைய இது என்னன்னு சொல்லி தெரியும் அப்படின்றத ராஜாராம் மோகன் ராய் முழுவதுமாக நம்பினார். ஸோ அதே நேரத்தில் 1828 ஆகஸ்ட் 20ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரம்மோ சமாஜம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். அதே நேரத்தில் கல்கட்டாவில் ஒரு கோவில் அதே நேரத்தில் திறந்து வச்சுருந்துருப்பார். அந்த கோவில் என்னன்னாக்கா உருவம்ன்றதே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உருவ வழிபாடு கிடையாது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு கோவில் கட்டியிருக்காரு. அதே நேரத்தில் பிற மதங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை பற்றி இங்கே யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அங்கே எழுதி வேற வச்சுருந்துருப்பார். ஸோ இந்த ஃபைனலாக என்ன இருக்குன்னாக்கா ராஜாராம் மோகன் ராயுடைய இந்த பிரம்ம சமாஜம்ன்றது வங்காளத்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் அறிவாளிகள் இவங்க மத்தியில் வந்து வெகு சிறப்பாக ரீச் ஆகிருக்கும், எல்லா மக்களும் அதை ஏற்றுக்குப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் சமுதாயத்தில் அடித்தட்டு, அதாவது கல்வி அறிவு பெற இயலாத மக்கள் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிருக்காது. ஆனால் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு பெற்றவர்கள் வரைக்கும் ராஜாராம் மோகன் ராய் ஏற்படுத்திய பிரம்ம சமாஜம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள ரீச் பண்ணியிருக்கோம். இவருடைய கருத்துக்கள் அவங்கெல்லாம் எளிதாக புரிந்து கொண்டு இருந்திருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில். த நெக்ஸ்ட் மகரிஷி தேவேந்திரநாத் டாகூர், ஹி வாஸ் ஃபாதர் ஆஃப் தி போயட் ரவீந்திரநாத் தாகூர். After the death of Ram Mohan Roy, he carried on the work. He laid down 4 articles of faith. First one, in the beginning there was nothing. The one supreme being alone existed who created the universe. Second one, he alone is the God of truth, infinite wisdom, godness and power, eternal, omnipresent, the one without second. Third one, our salvation depends on belief in him and in his worship in this world and the next. And finally, fourth one, belief consists in loving him and doing his will. அடுத்து நாம பார்க்க போறது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய போயட், நம்மளுடைய தேசிய கீதத்தை இயற்றிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய அப்பா தான் இந்த மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய பிறகு அவருடைய பணியை தொடர்ந்து கவனித்து கொண்டவர் யார் அப்படின்னாக்கா இந்த மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தான். இவர் வந்து கடவுளுக்கு சம்பந்தமாக 4 கொள்கைகளை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில்ன்றது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, கடவுள்ன்றது ஒரே ஒரு ஆள் தான், அவர் தான் இவ்வுலகத்தையே படைத்தார் அப்படின்றது தான் அவருடைய முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து என்னென்னா, கடவுள் ஒருவர் தான், உண்மை, எல்லையற்ற ஞானம், நற்பண்பு, சக்தி, இது எல்லாத்துக்கும் கடவுள்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் நிலையானவர், எல்லா இடத்துலையும் இருப்பார் அவர், அவருக்கு இணையானவங்க யாருமே கிடையாது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு தன்னுடைய ரெண்டாவது கருத்தா. மூணாவது கருத்துல நம்முடைய வீடு பேரு, அதாவது நாம சொர்க்கத்துக்கு போறது தான் வீடு பேரு. நம்முடைய வீடு பேரு இப்பிறவிலையும் சரி அடுத்த பிறவிலையும் சரி அவரை நம்புபவரையும் அதே நேரத்தில் அவரை வணங்குறீங்க பாருங்க, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு நீ வீடு பேருது அடைவது அப்படின்னு சொல்லி மூணாவது பாயிண்ட்ல சொல்றாரு. நாலாவது என்ன சொல்றாருனாக்க, அவரை நம்புவதுன்றது என்ன அப்படின்னா அவரை நேசிக்கணும். ரெண்டாவது, அவருடைய விருப்பத்தை நீ என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். இதில் தான் அடங்கி இருக்கு. இந்த மாதிரியான செயல்களை நீ பண்ண அப்படின்னாக்க கடவுள் உன் பக்கத்திலே இருப்பாரு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். Our next reformer is Kesab Chandra Sen. Kesab Chandra Sen joined the movement in 1857. He influenced by Christianity, believing in its spirit but not in the person of its founder. The split occurred and Kesab left the Samaj and founded a new organization. Devendranath Tagore's organization to be known as Adi Brahmo Samaj. The same time, Kesab Chandra Sen's organization to be known as Sadharan Samaj.
And later, Kesab Chandrasen married 14 years old prince in contravention of the Samaj's condemnation of child marriages. Contravention means meerudal. Again, adhavadhu obey pannam irukkudhu, disobey. Condemnation means kandanam, kandithal. Southern Samaj was started by who left from Brahmo Samaj, which developed anti-Christian tendencies. அடுத்து நம்ம பார்க்க போறது கேசப் சந்திரசன். அதாவது தேவேந்திரநாத் தாகூர் பார்த்துருப்போம், இவர் வந்து ரொம்ப மிதவாத சீர்திருத்தவாதி, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பட் ஆனால் அப்போ பிரம்ம சமாஜத்தில் ரொம்ப இளைஞராக அந்த சமாஜத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் தான் கேசப் சந்திரசன். அவர் 1857 ஆண்டு தன்னை இணைத்து கொண்டார். அவர் வந்து ஒரு இளைஞர். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து என்ன நினைச்சார்னா, வெகு விரைவான மாற்றத்தை கொண்டு வரணும் சமுதாயத்தில் அப்படின்றது அவருடைய தாட்டாக இருந்திருக்கு. கேசப் சந்திரசன் வந்து கிறிஸ்தவ மதத்தை ரொம்ப விரும்பியிருப்பார். ஸோ அதனால் அதனுடைய சாராம்சத்தை ரொம்ப நம்பியிருப்பார். அதே நேரத்தில் பிரம்ம சமாஜத்தில் இரண்டாக பிளவுறும், பிளவுற்று சமாஜம் வந்து இரண்டாக உடையும். ஸோ அப்போ உடைந்து வெளியேறும் பொழுது தேவேந்திரநாத் தாகூர் அவர் கொண்டு வந்த, அவர் பின்பற்றி கொண்டிருந்த அந்த பிரம்ம சமாஜத்தை வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அதை அழைச்சிருக்காங்க. இதன் பிறகு இந்த கேசவ சந்திரசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 14 வயது இளவரசியை வந்து திருமணம் செஞ்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த சமாஜத்துடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னாக்க, குழந்தைகளோட திருமணத்தை வந்து எதிர்க்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த சமாஜத்தில் இருந்துட்டு இவரே 14 வயது குழந்தையை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே எழுந்திருந்திருக்கு. ஸோ குழந்தை திருமணத்தை எதிர்த்தவங்க எல்லாருமே பிரம்ம சமாஜத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ வெளியேறின பிறகு அவங்க எல்லாரும் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இயக்கத்துக்கு பேர் தான் சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒன்று, அந்த இயக்கத்துக்கு பேர். இது பிற்காலத்தில் வந்து கிறிஸ்தவர்களின் எதிர்ப்பு, அந்த கிறிஸ்தவர்களுடைய கொள்கைகளை எதிர்க்கும் அந்த தன்மைக்கு வந்து அது டெவலப் ஆகி வளர ஆரம்பித்து விட்டது. அவர் நெக்ஸ்ட் சோசியல் ரிஃபார்மர் இஸ் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். He was another outstanding reformer in Bengal. While Ram Mohan Roy and others looked to Western rationalist ideas to reform society, Vidyasagar argued that the Hindu scriptures were progressive. He provided evidence from scriptures that there was no sanction for burning of widows or for the prohibition on the remarriages of widows. He wrote a number of polemical tracts and was the pioneer of modern Bengali prose. He played a leading role in promoting education of girls and helped them in setting up a number of schools. He dedicated his whole life for the betterment of the child widows of the Hindu society. The movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act of 1856. This act was indented to improve the lot of child widows and save them from perpetual widowhood. அடுத்து நாம பார்க்க போற முக்கியமான சமய சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் வங்காளத்திலிருந்து வந்த சீர்திருத்தவாதிகளில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதே நேரத்தில் முதன்மையானவரும் இவர் தான். பிரம்ம சமாஜத்தில் எல்லா சீர்திருத்தவாதிகளுமே மேலை நாட்டுடைய கருத்துக்களை தான் முன்மடைந்திருப்பாங்க. அந்த நாட்டில் நான் அப்படி இல்லை, நம்ம ஊரில் இப்படி இருக்குது அப்படின்றத தான் அவங்க மேற்கோளாக காட்டியிருப்பாங்க, இன்க்ளூடிங் ராஜாராம் மோகன் ராயுமே. ஆனால் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, இந்து மதத்தின் மறைநூல்கள் எல்லாமே முதன்மையானதரா, வெஸ்டர்ன் எஜுகேஷன், நீங்கள் மேற்கத்திய கலாச்சார நாகரிகத்தில் இருக்கிறத விட இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மறைநூல்கள் தான் முதன்மையானது அப்படின்றத இவர் தான் என்ன பண்ணார், ஆர்கியூ பண்ணுறாரு. நீங்கள் இந்து மத புக்கில் எதை வேணாலும் போய் எடுத்து பாருங்கள், அதில் வந்து விதவையை வந்து எரிக்கணும், அதே நேரத்தில் விதவைகளை மறுமணம் செய்கிறது வந்து தடை செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு வாதமுமே இந்து மதத்தின் மறை நூல்களில் கிடையவே கிடையாது அப்படின்றத வாதிட்டவர் யார் அப்படின்னா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். அதே நேரத்தில் தன்னுடைய கருத்து வந்து முக்கியமானது, இதுதான் வந்து சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவிற்கு சின்ன சின்ன நூல்கள்லாம் அவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. இவர் தான் நவீன கால வங்காள நூல்களுக்கு உரைநடை எழுதினதுலேயே இவர் தான் முன்னோடியானவர். பெண்களுக்கான கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த இவர் பெண்களுக்காக ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக உதவிகள் பல செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தில் குழந்தைகள் விதவையாகி இருக்கக்கூடிய அந்த அவல நிலையை
அதிலிருந்து அவங்களை மேம்படுத்தி கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர்களுக்காக அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மட்டும்தான். இவருடைய அர்ப்பணிப்பு, இவருடைய கடமை, இவற்றின் விளைவாக 1856 விதவை மறுமண சட்டம் அப்படின்றத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ இந்த விதவை மறுமண சட்டம் படி என்ன அப்படின்னாக்க, இதன் பிறகு விதவைகள் திருமணம் செய்து கொள்வதற்கான அங்கீகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அவருக்கு அது உரிமையாக வழங்கப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான ஒரு சமுதாய சீர்திருத்த மாற்றமாக இருந்திருக்கின்றது. அவர் நெக்ஸ்ட் சமாஜ் இஸ் பிரார்த்தனா சமாஜ். த மகாராஷ்டிரா ரீஜியன் வாஸ் அனதர் ரீஜியன் வேர் ரீஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் கெயின்ட் ஸ்டீம். எ மூமெண்ட் சிமிலர் டு தி பிரம்மோ சமாஜ் பட் ஃபவுண்டட் இன் பாம்பே இன் 1867 வாஸ் பிரார்த்தனா சமாஜ். இட் ஃபவுண்டர் வாஸ் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். ஸோ த பிரார்த்தனா சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். நெக்ஸ்ட், த டூ டிஸ்டிங்கிஷ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் சமாஜ் வேர் ஆர்சி பண்டார்கர் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே, டு பி நோன் அஸ் எம்ஜி ரானடே. ஸோ த நெக்ஸ்ட் டூ இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் ஃப்ரம் பிரார்த்தனா சமாஜ், ஒன் இஸ் த ஆர்சி பண்டார்கர் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே. இட் மீன்ஸ் இட் டு பி நோன் அஸ் எம்ஜி ரானடே. They devoted themselves to activities such as inter-caste dining, inter-caste marriage, widow remarriage and improvement of women and depressed classes. Ranade was founder of the Widow Marriage Association at 1861, the Pune Sarvajanik Sabha at 1870 and the Deccan Education Society at 1884. It is one of the important two more questions. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரார்த்தனா சமாஜ், அதாவது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்த இடங்களில் மகாராஷ்டிராவும் ஒன்று. அதில் பிரம்மோ சமாஜத்துக்கு ஈக்குவலாக ஆதரவு கொடுத்தாங்க மக்கள் அப்படின்னா அது யாருக்கு அப்படின்னா பிரார்த்தனா சமாஜத்துக்கு தான். இந்த பிரார்த்தனா சமாஜம் 1867 டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது. 1867 டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது தான் இந்த பிரம்மோ சமாஜ். இதில் மிக முக்கியமான ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னா, ஒன்று ஆர்சி பண்டர்கர் அப்படின்றவர், இன்னொன்று நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. அவருக்கு இன்னொரு பெயர் எம்ஜி ரானடே அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதில் முக்கியமான உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து எதை எதெல்லாம் அகெயின்ஸ்டாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சாதி மறுப்பு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சமபந்தி, அதாவது இன்டர் காஸ்ட் டைனிங் அப்படின்வாங்க, அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் ஒரே இடத்துல ஒன்றா உட்காந்து சாப்பிடணும், இதுதான் சமபந்தி. அடுத்து சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு ஆதரவு, இது இத்தகைய விஷயத்துக்கு எல்லாமே இந்த இரண்டு உறுப்பினர்களும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் எம்ஜி ராணடேன்றவர் விதவை மறுமணம் கழகம் அப்படின்றத 1861 ஆரம்பிச்சிருக்காரு. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் புனே சர்வஜெனிக் சபா, அதையும் ஆரம்பிச்சிருக்காரு இவர் 1870. அப்புறம் தக்கான கல்வி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு 1884. இந்த மாதிரி சமுதாய சமய சீர்திருத்தத்திற்காகவே இந்த இரண்டு முக்கியமான உறுப்பினர்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வாழ்ந்திருந்திருக்கின்றார்கள். ஓகே கைஸ், லெட்ஸ் ரீகால் ஃப்ரம் தி பிகினிங். இன்ட்ரோடக்ஷன், The education of English producing clerks and English educated middle class. There were new Western ideas and thoughts. So, நாம் முதல்ல பார்த்தோம் கல்வி, ஆங்கில கல்வி வழங்கப்பட்டது எழுத்தாளர்களுக்காக. ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு புதிய வித ஒரு அறிவை கொடுக்குது, மேற்கத்திய நாகரிகத்தை கொடுக்குது, அதன் மூலமாக புதிய சமுதாய எழுச்சி மாற்றங்கள் பிறக்குது. ஸோ அதனால் த டூ ப்ராட் கேட்டகரிஸ் ஆர் பார்ன் லைக் ரீஃபார்ம் அண்ட் ரிவைவலிஸ்ட். ஓகேவா, சீர்திருத்தம், அதே நேரத்தில் மறுமலர்ச்சி இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ த பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூமெண்ட் ஆர் கன்சிடர் ஆஸ் த ரிஃபார்ம் மூமெண்ட். த சேம் டைம் ஆரிய சமாஜ் அண்ட் த ராமகிருஷ்ண மிஷன் அண்ட் டேவ்பண்ட் மூமெண்ட் ஆல் ஆர் கன்சிடர் ஆஸ் த ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ஸோ திஸ் ஆல் த செஷன்ஸ் வி ஆர் டிஸ்கஸ்டு ஃப்ரம் இன்ட்ரொடக்ஷன். Next, Rajaram Mohan Roy, he is one of the most important social reformer in Indian society. So, Rajaram Mohan Roy was a great scholar, well-versed in Sanskrit, Arabic, Persian and English. Apart from his knowledge in his mother tongue, Bengali,
He was deeply influenced by monotheism and anti-idolatry. Raja Ram Mohan Roy ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் அரபி பாரசீகம் சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழியில் புலமை பெற்று இருந்தார். அதே நேரத்தில் தன்னுடைய தாய்மொழியான பெங்காலியிலும் இவர் புலமை வாய்ந்தவராக கருதப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் உருவ வழிபாடு அப்படின்றத இவர் எதிர்த்திருந்திருக்கார். அதுதான் மோனோதேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கடவுளுக்கு ஒரு கடவுள் கொள்கைக்கு வந்து இவர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஹி ஆர்கியூட் தட் ஆல் த ஏன்சியன்ட் டெக்ஸ்ட் ஆஃப் தி ஹிந்துஸ் ப்ரீச் வர்ஷிப் ஆஃப் ஒன் காட். ராஜாராம் மோகன் ராய் டீப்லி கன்சர்ன்ட் வித் த ப்ரிவைலிங் கஸ்டம்ஸ் ஆஃப் சதி சைல்ட் மேரேஜ் அண்ட் பாலிகாமி. ஹி பப்ளிஷ் against them and petitioned the government to legislate against them. இவருக்கு வந்து அந்த சதி குழந்தை திருமணம் பலதார மணம் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. ஸோ அதனால் ஆங்கிலேய அரசாங்கத்தில் அடிக்கடி பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்காரு. இதை வந்து நீங்கள் எதிர்த்து ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்றத கண்டினியூஸாக இவர் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். நெக்ஸ்ட், ஹிஸ் கம்பைன் பிளேட் எ கீ ரோல் இன் ஃபோர்ஸிங் த கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் லெஜிஸ்லேஷன் அபாலிஷன் சதி இன் 1829. இவருடைய முக்கியமான பங்களிப்பின் காரணமாக அப்பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பென்டிங் பிரபு 1829 சதியை என்ன பண்ணார், தடை செய்திருந்திருக்கின்றார். So at the same time he founded the Brahmo Samaj in 1828 and he opened a new temple in Calcutta on August 20, 1828, but there was no image. ஸோ 1828 பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்து வச்சுருந்துருக்காரு. அது ஆரம்பித்த வருடம் 1828 August 20. அதே காலகட்டத்தில் கல்கட்டாவில் ஒரு கோயிலையும் திறந்து வச்சுருக்காரு. அந்த கோவிலில் உருவ வழிபாடே கிடையாது, உருவமே கிடையாது, கடவுள்கள் இருந்ததற்கான சிற்பங்கள் கிடையவே கிடையாது. ஃபைனலி த சமாஜ் கிரியேட்டட் தி இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் என்லைட்டன் பெங்காலிஸ். அதாவது இந்த சமாஜம் வந்து வங்காள மக்களிடையே கல்வியாளர்களிடையும் பகுத்தறிவு பெற்றவர்களிடம் மட்டும்தான் அது சிறப்பாக வளர்ந்துச்சு. அதாவது நடுத்தர வர்க்க மக்களினை கவர்ந்தது, ஆனால் சமுதாயத்தில் அடித்தட்டு வர்க்க மக்களினை இது கவரவில்லை. எங்கள் வங்காளத்தில் நெக்ஸ்ட், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஹி வாஸ் ஃபாதர் ஆஃப் தி போயட் ரவீந்திரநாத் தாகூர். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராம் மோகன் ராய் ஹி கேரிட் ஆன் தி ஒர்க், ஹி லை டவுன் த ஃபோர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர்களை பற்றி பார்த்தோம். இவர் யாருடைய அப்பா அப்படின்னாக்க ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. ராஜாராம் மோகன் ராய் இறந்த பிறகு பிரம்ம சமாஜுடைய கருத்துக்களை இவர் தான் தூக்கிட்டு தெரிஞ்சார். ஸோ இவருக்கு வந்து நான்கு விதமான உண்மைகளை சொல்லியிருந்தார், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட், கேசப் சந்திரசென் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. கேசப் சந்திரசென் ஜாயின் த மூமெண்ட் இன் 1857. த சேம் டைம் லெட்டர் ஹி மேரிட் 14 இயர்ஸ் ஓல்டு பிரின்ஸ் இன் கான்ட்ரவென்ஷன்ஸ் ஆஃப் தி சமாஜஸ் கண்டம்னேஷன்ஸ் ஆஃப் தி சைல்ட் மேரேஜ். பிரம்ம சமாஜத்தில் இருந்து கொண்ட கேசப் சந்திரசென் 1857 தன்னை இணைத்து கொண்டிருப்பார். அதே நேரத்தில் இவர் 14 வயது ஒரு இளவரசி திருமணம் செஞ்சிருப்பார். அவர் திருமணம் செய்து கொண்டதன் விளைவாக என்னன்னாக்க, குழந்தை திருமணத்தை எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்களை இவர் மீறிட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் நிலவி இருந்திருக்கின்றது. நெக்ஸ்ட், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் ஹி ஆர்கியூட் தட் தி ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் வேர் ப்ரோக்ரஸிவ். He proved that there is no sanctions for burning of widows and for the prohibition of the remarriage of widows. நெக்ஸ்ட், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை பற்றி பார்த்தோம். அவருடைய கருத்து என்ன அப்படின்னாக்க, இந்துவுடைய கலாச்சாரம் பண்பு அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டுறேன்டா, அதில் வந்து விதவைகளுக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்றதும் விதவைகளை தீய வச்சு எரிக்கணுன்ற எந்த ஒரு இடத்துலையுமே அதை குறிப்பிட்டு காட்டவே இல்லைடா அப்படின்றத வாதாடினார் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். அவரை பற்றி நாம் பார்த்தோம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் டெடிகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி சைல்ட் விடோஸ் ஆஃப் த ஹிந்து சொசைட்டி. த மூமெண்ட் லெட் பை வித்யாசாகர் ரிசல்டட் இன் த விடோஸ் ரீமேரேஜ் ரீஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856. திஸ் ஆக்ட் வாஸ் இன்டென்டட் டு இம்ப்ரூவ் தி லாட் ஆஃப் சைல்ட் விடோஸ் அண்ட் சேவ் தம் ஃப்ரம் பெர்பெக்சுவல் விடோஸ்ஹுட். அது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அந்த இந்து மதத்தில் சின்ன வயதிலேயே திருமணம் செய்து பல குழந்தைகள் கணவனை இழந்து விதவைகளாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களது வாழ்க்கை மேம்பட்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர்களுடன் உழைத்திருந்த அவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்காக உழைத்தவர், தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். இவருடைய இந்த அர்ப்பணிப்பு, இவருடைய தொடர் வலியுறுத்துதல், இவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஆங்கிலேய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, விடோ ரீமேரேஜ் விதவைகளின் மறுமண சட்டம் அப்படின்றத 1856 கொண்டு வந்திருப்பாங்க. விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. ஸோ இந்த சட்டத்தின் வாயிலாக விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு துணையாக நின்றவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஃபைனலி வி ஆர் டிஸ்கஸ்டு அபவுட் த பிரார்த்தனா சமாஜ். த பிரார்த்தனா சமாஜ்
full and fully get gain from Maharashtra region. A movement similar to the Brahmo Samaj but founded in Bombay in 1867. So the Prarthana Samaj was founded at 1867 by Dr. Atmaram Bondrang. That is the two important prominent members are there, R.C. Bandarkar and Justice Mahadev Govind Ranade, to be known as M.G. Ranade. The Ranade, he was the founder of the Widow Marriage Association at 1861 and the Pune Sarvajanik Sabha at 1870 and the Deccan Education Society at 1884. பிரார்த்தன சமாஜ் அதை பற்றி பார்த்தோம். மகாராஷ்டிராவில் இது ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. பிரம்மோ சமாஜத்திற்கு ஏற்ற ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னா பிரார்த்தன சமாஜ் தான். இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். 1867 பிரார்த்தன சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இதில் முக்கியமான உறுப்பினர்கள் ரெண்டு பேர், ஆர்.சி. பண்டார்கர் அப்புறம் எம்.ஜி. ரானடே. இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமானவங்க. சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு கொடுமைகளை எதிர்த்து இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிச்சிருந்திருக்காங்க. ரானடே எதெல்லாம் ஆரம்பித்து வச்சார் அப்படின்னாக்க, விதவைகள் மறுமண கழகம் 1861, அடுத்து புனே சர்வஜெனிக் சபா அது 1870, அப்புறம் தக்கான கல்விக் கழகம் 1884. ஓகே கைஸ், ஆல்ரெடி ஐ டெல் யூ எட் ஆஃப் தி செஷன் ஐ கோனா கிவ் யூ குட்டி ஸ்டோரி. ஓகே, லெட் ஸ்டார்ட் அ குட்டி ஸ்டோரி. ஒரு காட்டில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை ஒரு நாலு பேர் போய் மீட் பண்ணுறாங்க. அந்த நாலு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னாக்க, எது நியாயம் எது அநியாயம்னு தெரியலை. அதனால நாங்கள் உங்களை விளக்கம் கேட்டு வந்திருக்கோம்னு சொல்லி முனிவரை பார்க்குறாங்க. முனிவர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்னா தெரியாது அப்படின்றாரு முனிவர். முனிவரை உடனே நாலு பேர் என்ன பண்ணுறாங்க, ஏற இறங்க, என்னடா எல்லாம் தெரிஞ்ச முனிவர்னு சொல்லி பார்த்தா இருந்தாலே இப்படி தெரியாதுன்னு சொல்கிறாருன்னு அவங்க மனசுக்குள் நினைக்கிறத முனிவர் தெரிந்து கொள்கின்றார். ஸோ அதனால் நாலு பேர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்பகரக விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, அந்த காலத்து ஏரோப்ளைன். அதில் கூப்பிட்டுட்டு நாலு பேரையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. போகிற வழியிலே அவர் சொல்லிகிட்டே போகிறாரு, நான் இப்போ உங்களுக்கு ஒரு காட்சியை காட்டுவேன், அந்த காட்சியை பாருங்கள். அந்த காட்சியில் வந்து எது நியாயம் எது அநியாயம்னு நீங்கள் தான் சொல்லணும். இதில் தப்பான விஷயம் ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா இந்த புஷ்பகரக விமானம் வந்து உங்களை தள்ளி விட்டுரும், இங்கே மேலேருந்து தள்ளி விட்டுரும் உங்களை அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அங்கே கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் ஒரு காட்சியை கட்டுறாங்க. அந்த காட்சி என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு புலி வந்து மூணு பெண் குட்டிகளை ஈன்று இருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு மான் அதுவும் ஒரு குட்டி போட்டிருக்கு. ரெண்டும் குட்டி போட்ட சமயம் இந்த நேரத்தில் தன்னுடைய குட்டிக்காக இறை தேடி புலி கிளம்பி போயிட்டுருக்கு. அங்கே புல்வெளியில் அந்த குட்டியை ஈன்ற தாய்மானும் என்ன பண்ணிட்டு இருக்கு, புல்லை மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்த பெண் புலி, பெண் தாய் புலி அந்த மானை அடித்து சாப்பிட்ருது. சாப்பிட்டு தன்னுடைய குட்டிகளுக்கும் வந்து கொடுத்து சாப்பிட வைக்குது. இப்போ பெண் புலி குட்டிகள் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் இந்த பக்கம் மான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்கு. அம்மா இல்லைன்னு சொல்லி அது ரொம்ப கத்திகிட்டே உட்காந்துட்ருக்கோம். இந்த ஒரு சீனரியை வந்து காட்டுறாரு. காட்டிட்டு முனிவர் காட்டிட்டு கேள்வி கேட்குறாரு, இதில் எது நியாயம் எது அநியாயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு இருக்கிறேன்னு சொல்கிறான், புலி பண்ணது நியாயம் தான், ஏன்னா அது வந்து இயற்கை தன்னுடைய பசிக்கிதாவது வேட்டையாடி இருக்கு அப்படின்ற சொல்கிறான். உடனே அந்த புஷ்பக விமானம் என்ன பண்ணிடுது, அவனை அங்கேருந்து தூக்கி வெளியே எரிஞ்சிருது. அடுத்து ரெண்டாவது தேவர அவன் சொல்கிறான், என்ன தான் புலி வேட்டையாடி சாப்பிட்ற விலங்காக இருந்தாலும் அந்த தாய்மான் இப்போ தானே குட்டி போட்டிருக்கு, உடனே இப்போ அதை வேட்டையாடி சாப்பிட்ணும் அப்படின்ற இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை, எனக்கு என்னமோ பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது அநியாயம் அப்படின்ற உடனே அவனையும் இது தூக்கி போட்டுருது. மூணாவதாக ஒருத்தன் வரான், அவன் சொல்கிறான், இல்லை முனிவரே ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எனக்கு வந்து நியாயமாக தான் படுது, ஏன்னா ரெண்டுமே இயற்கையுடைய விதி தான். இது பசிக்காக சாப்பிடுது, இது வந்து இன்னொன்று வந்து அதனுடைய பசியை போக்குவதற்காக படைக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்கிறான். அப்பையும் என்ன பண்ணிடுது, அந்த புஷ்பகரக விமானம் அவனை தூக்கி வெளியே எரிஞ்சிருது. இப்போ நாலாவதாக ஒருத்தன் வரான், அவன் முனிவர்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ அந்த புஷ்பகரக விமானம் அவனை தூக்கி போடலை, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி கூட்டு போயிருது. ஸோ இப்போ முனிவர் விளக்கம் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நியாயம் அநியாயம்ன்றது அந்தந்த இடத்தை பொறுத்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு தெரியலை அப்படின்னா நீ அதை தெரியாது அப்படின்னு நீ சொல்லித்தான் ஆகணும். அது வந்து எனக்கு தெரியும், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அதில் நீ மூக்கை நுழைச்ச அப்படின்னா நீ இப்படி தான் வெட்டியாக அடிபட்டு சாவ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். Okay guys, thank you. Our lesson came to an end. I will meet you in following videos. Give your valuable feedback. Share these videos to your friends. If you need further video from history, subscribe to Kutti Varlaru. Thank you guys and love you all. Bye bye from Srinivasan.